ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆர்சிபிக்கு எதிராக சிஎஸ்கே லூஸ் பண்ணுவாங்க என்றும் ஜோதிட சிறுவன் அபிகே ஆனந்த் துல்லியமா அக்யூரேட்டா கணிச்சிருந்தாரு. எனக்கே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஷாக்கிங் துல்லியமா இருந்தது. உங்களை மாதிரி நானும் அவரோட ப்ரெடிக்ஷனுக்கு வெயிட் பண்ணி காத்திருந்த அந்த தருணம் வந்துவிட்டது. நம்ம சேனல் வாட்சிங் பண்ணும் அனைவருக்குமே தெரியும், அவர் கணிச்சது இதுவரை துல்லியமா நடந்திருக்கு. இவரோட ப்ரெடிக்ஷன் எப்படி கணிக்கிறாருன்னா, இரு டீம் கேப்டன் ராசி நட்சத்திரம், இரண்டு டீம் ஜெர்சி கலர், போட்டி நடக்கும் நாள், அதோட வென்யூ, பைனலா பாத்தீங்கன்னா மேட்ச் நடக்கும் டைம் கனெக்ட் பண்ணி, கோல்கள் வந்துட்டு எந்த டீமுக்கு பவரா இருக்காங்க என்றும் தெளிவா கணிச்சிடறாரு. இந்த டீம் தான் வின் பண்ணுவாங்க என்றும் சொல்லிடுறாரு. வரும் செவ்வாய்க்கிழமை இரவு 7:30 மணிக்கு சிஎஸ்கே அண்ட் எஸ்ஆர்ஹெச் மோதுறாங்க. இனி வரும் போட்டிகள் அனைத்தும் சிஎஸ்கே வின் பண்ணியே ஆகணும். ஒரு மேட்ச் லூஸ் பண்ணா கூட சிஎஸ்கே பிளே ஆஃப் கனவு டண்டனக்கா டனக்கனக்கா தான். சிஎஸ்கே அண்ட் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்ல யார் வின் பண்ண போறாங்க தெளிவா பாத்தீங்கன்னா ஜாதகம் அண்ட் கோல்கள் கணக்குப்படி பைனலா ப்ரெடிக்ஷன் பண்ணிருக்காரு. சென்னை டீமோட ஜெர்சி எல்லோ கலர், ஆப்னர் டீம் ஜெர்சி கலர் பாத்தீங்கன்னா ஆரஞ்ச் அண்ட் பிளாக். சிஎஸ்கே ஆர்சிபி மோதும் போது பாத்தீங்கன்னா நமக்கு மிகப்பெரிய ஆப்பு வச்சது பிளாக் நிறம் தான். பெங்களூர் அன்னைக்கு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை வந்துட்டு பிளாக் நிறம் பவரா இருந்தாரு. இந்த ரீசனால் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ரிவெஞ்ச் பண்ணிட்டாங்க. அதே பிளாக் நிறம் தான் தற்போது நமக்கு மிகப்பெரிய பிளஸ் ஆயிருக்கு. அபிகே ஆனந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, மஞ்சள் ஊதா சிவப்பு நிறம், இதுல இருந்து உருவானதான் ஆரஞ்சு கலர். செவ்வாய்க்கிழமை சிஎஸ்கே அண்ட் எஸ்ஆர்ஹெச் மோதுறாங்க. எஸ்ஆர்ஹெச் ஜெர்சி நிறம் ஆரஞ்சு கலர், செவ்வாய் கிரகம் ஆதிக்கமா இருக்கும். பட் அந்த ஆரஞ்சு எங்கே உருவானதுன்னா மஞ்சள் சிவப்புல இருந்து பிரதிபலிச்சது. இப்படி பார்க்கும் போது மஞ்சள் நிறத்துக்கே ஆதிக்கம் அதிகம், சேம் டைம் செவ்வாய் கிரகம் ஆதிக்கம் எஸ்ஆர்ஹெச் டீமுக்கு வலுவா இருக்கும். ஆனால் அந்த டீமுக்கு மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா, அவங்க ஜெர்சியில ஆரஞ்சோடு இணைந்து பிளாக்கும் இருக்கு. ஜாதகத்தின் கணக்குப்படி செவ்வாய் அண்ட் சனிக்கு ஆகவே ஆகாது. சனி வந்துட்டு பிளாக், செவ்வாய் வந்துட்டு சிவப்பு, எதிரும் புதிருமா இருக்கும். எஸ்ஆர்ஹெச்சுக்கும் அதே மாதிரி நடக்க போகுது. வின் பண்ற மாதிரி சூழல் வந்தாலுமே யானை அது தலையில மண்ண வாரி போடுற மாதிரி சிஎஸ்கேவுக்கு எதிராக எஸ்ஆர்ஹெச் லூஸ் பண்ணிடுவாங்க என்றும் ப்ரெடிக்ஷன் பண்ணிருக்காரு. பைனலா அவர் சொல்ல வந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லோல இருந்து உருவானதான் ஆரஞ்சு கலர் சிஎஸ்கே எல்லோ ஜெர்சி, செவ்வாய் ஆதிக்கம் வந்துட்டு எஸ்ஆர்ஹெச்சுக்கு அதிகமா இருக்கு. ஆனால் அவங்க ஜெர்சியில பிளாக் இருப்பதால் சனி செவ்வாய் இணையும் போது பேக் ஃபயர் ஆயிரும். சிஎஸ்கே 100% வின் பண்ணிடுவாங்க. ஓபனிங் ஆதிக்கம் வலுவா இருக்கும். மிடில்லையுமே வந்துட்டு சூப்பரா பிளே பண்ணுவாங்க. டோட்டலா வந்துட்டு சிஎஸ்கே பெர்ஃபார்மன்ஸ் சிறப்பாக இருக்கும். எஸ்ஆர்ஹெச்சோட பிளேயிங் சிறப்பா இருந்தாலுமே எண்டில் லூஸ் பண்ணிடுவாங்க. மிகப்பெரிய ரீசன், அவங்க ஜெர்சியில கம்ப்ளீட்டா ஆரஞ்சு கலர் இருந்துச்சுன்னா சிஎஸ்கே வின் பண்ணிடுவாங்க. பிளாக் இருப்பதால் சனிக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது. அது வந்துட்டு அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பேக் ஃபயர் ஆகும், லூஸ் பண்ணிடுவாங்க என சூப்பரா வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் பண்ணிருக்காரு ஜோதிட சிறுவன் அபிகே ஆனந்த். இப்படி ஒரு ப்ரெடிக்ஷன் கேட்டவுடன் எல்லோ ஃபேன்ஸ் அனைவருமே செம்ம ஹாப்பில இருக்காங்க. ஜோதிட சிறுவன் சொன்னது போல நடக்குமா, செவ்வாய்க்கிழமை வரை பொறுத்திருந்து பார்க்கலாம். எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு அல்டிமேட்டா சிஎஸ்கே வின் பண்ணுவாங்களான்னு இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஐபிஎல் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.